என்ன பிரச்சனையும் கலக்கிறீனா அங்க என்ன சத்தம் மாறுவாருங்க போல கிடக்கு
பாத்து கனாலாம் பாத்து போமாடா நான் நல்ல சுவம் என்ன குதிரங்க டா ஊர் பண்ணுங்க போடா சரியா இந்த மூத்த மச்சான் அந்த பிள்ளை கடை தாமதி ஒரு செல்லட்டாங்க பாடுமையா செலவு ஒரு 40 லட்சம் பெருமாடா ஆ கல்யாண பொம்பளை வலுக்கிருத்தி இந்த தந்தரியாத சினிமா பாட்டுகளை போட்டு வீடியோ எடுத்து வைக்கிறது கௌரவம் கூட கலை விளம்பு இல்லையாடா எனக்கு தாமத்திய மண்டாரா பொம்பளை பிள்ளைண்ட கற்ப பயிரை உலக தங்கிறதுக்கான முதல் பணி அந்த நேரம் பொம்பளை பிள்ளையரை மனசாலையும் உடலாலையும் தலைப்படுத்துறத விட்டுட்டு ஊருக்காக வாழ போறியோ நீ என்ன இப்படி சொல்ல அதே உன்னட்ட ஒரு கேள்வி கேட்கு இந்த முதலாவது ரத்த போக்கு வேறேங்க இந்த ஒரு ஊரெல்லாம் சொல்லி பெருசா சாமத்தையோடு செய்யற உன்னால அதுக்கு பிறகு மாசா மாசம் வர போற ரத்த போக்கு இந்த முன் கடையில் ஒரு கோட்டை இந்த ஊருக்கு தெரியல மாதிரி வாங்கி கொண்டு குறுக்கியல் போன்ற பிள்ளை இந்த பிள்ளைகள் அந்த பொம்பளை பிள்ளைகள் மாசம் மாசம் பாவிக்க பார்த்த அசுவாதாரமா அகசுறதுக்கு வழி இல்லாம வீட்டுக்கு பின்பக்கம் போய் ஒழிச்சு ஒழிச்சு அடிக்கிறத நான் தான் பார்க்கறேன் நேரத்துல இருந்து அதுக்கு ஒரு வழி செய்ய மாட்டாங்க ஆனா இந்த கதை மட்டும் நல்லா கதைப்பாங்க சரி விடடா இப்ப என்னடா நீ சொல்லு உங்களுக்கு செலவழிக்கிற காசு பிள்ளைங்க எதிர்காலத்துக்கு அவளுக்கு தேவையான போசாக்கான உணவுகளை வாங்கி கொடு இயற்கையான சுகாதார துண்டு அதாவது இந்த கோட்டெக்ஸ் அதுகளை வாங்கி கொடு அதை அகத்துறதுக்கு இப்ப புதுசு புதுசாக நிறைய மிஷின்கள் வந்திருக்காங்க அதை இந்த பள்ளிக்கூடங்கள் வழியை வாங்கி போதும் உங்க பிள்ளை நல்லா இருக்கும் ஊர் பிள்ளைகளும் நல்லா இருக்கு நீ சொல்ற சரிதான் நான் யோசிக்கிறேன்டா சரி எனக்கு வேலை இருக்கு சரி சந்திப்போம் மேடம் புது முறையல் எல்லாம் வந்திருக்காமே சும்மா அதுக்கும் இதுக்கும் அநியாயமா காச கொட்டாம அதை சேமிச்சா எல்லாருக்கும் பிரயோசனமா இருக்கும் நாங்கள் அந்த காலத்தில கடற்கரையிலேயே வயல் வழியிலையும் வேலை செஞ்சு கொண்டுதான் பத்து பத்து புள்ளிகளை பெற்றெடுத்து வளர்த்தார் ஆனா அது கஷ்டம் புள்ளிகள் ஆரோக்கியமா சந்தோஷமா வாழ வேணும் ஜோசியும் கூட பிள்ளையால் ஜோசியும் கூட பிள்ளையால் ஜோசியும் கூட பிள்ளையால் நாம் பெருகிட கல்விதான் உன்னை காத்திடும் அதை பண்புடன் நாம் பெருகிட
ஓகே, நல்லா இருந்ததுன்னு சொல்ல வேண்டாம். உங்களுக்கு என்ன விளங்கினதுன்னு சொல்லுங்க. இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன அறிவு கிடைச்சது? ஏதாவது ஒன்று ஆரம் கதையங்கோவே கத்தமிழானிக்கிறேன். என்ன உங்களுக்கு விளங்கினடா? இங்க ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு, பீரியட்ஸ் வர்றது வந்து ஒரு கஷ்டமா வந்து நினைக்க கூடாது, அதுக்கு மேலால நாங்க வந்து எல்லாத்தையுமே செய்யலாம். மற்றது உண்மையில அந்த நான் படிக்க நான் சின்ன அந்த நாட்டார் இதில் ஒரு காதில் கேள்விப்பட்டேன்னா அந்த
பெண்ணுக்கு ஆராய்ச்சி சாமத்தியப்பட்டோன்னு பெண்ணுக்கு ஆராய்ச்சி எடுத்து பொட்டு வைக்கிறது இவ குழந்தை பேச்சுக்கு தகுதியுடையவான ஒருவர் என்றதை இந்த ஊருக்கு அறிவிக்கிறதுக்காக அது உண்மையில் இந்த சாமத்திய வீடுகள் இந்த யானைகளில் குதிரைகளில் ஏற்றி எவ்வளவோ உள்ளவன் செய்கிறானண்டு இல்லாதவன் கடன்பட்டு அதை செய்து எங்களோட சமூகம் சரியான ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறது. இப்போ தான் நாங்களே யோசிக்கிற அந்த நேரத்தில் எங்களுக்கெல்லாம் இந்த சாமத்தியோடு செய்ய வேணாம்ட்டு எங்களை பெற்றோருக்கு சொல்லியிருக்கலாம்ண்டு நாங்கள் வளரத்தான் யோசிக்கிறோம். அல்லது எங்களோட பிள்ளைகள் இன்னுமே கூச்ச சுபாவமுடைய பிள்ளைகள் இஸ்லாமிய பிள்ளைகள் சிலதுகளை சொல்கிறதுக்கு கூச்ச வேணுடைய சமூக ரீதியான கட்டமைப்பு ரீதியாக கூச்ச சுபாவமுடையவர்கள் அவர்களும் ஓரளவு கேட்கும் பொழுதான விஷயத்தை சொல்லியிருக்கிறோம். அல்லது அந்த இந்த விஷயத்தை நல்ல ஒரு எல்லாத்த கவனமும் உங்களை நோக்கி குவியத்தக்கின வகையில் உங்களோட வார்த்தை பிரயோகம் பாடல் அல்லது நல்ல ரசனையான இசை மட்டு எல்லாத்தையும் கலந்து நீங்கள் செய்து உங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய பாடசாலை சமூகத்தின் சார்பில் வாழ்த்துகிறோம். காகத்தையும் ஆட்சியையும் எங்களுடைய பிள்ளைகள் எப்பையும் இனிமேலும் வெளிப்படையா தான் சொல்லணும். கூச்சப்பட்டு தயங்கி இதை மறைச்சு வைக்காம இது ஒரு ஓப்பனா சொல்லக்கூடிய விஷயம் சொல்லி எல்லாரும் சொல்லுங்க. சொல்ல பாருங்களா கேட்காம போட்டு நம்ம இந்த கதை பேரு சொல்லக்கூடாது வகுப்புல காகத்து காகெல்லாம் நல்லா இருந்ததா மட்டும் அங்கன்னு சொன்னேன் காகத்துக்கு சொல்ல சொன்னா நாங்களும் இந்த பாதையை கடந்து வந்திருக்கிறோம். அப்போ இந்த செலவு உண்மையில் தமிழாக்கெல்லாம் இதில் கூட செலவழிக்கிறாங்க. இவே எங்கட பாடசாலை சமூகம் செலவழிக்கிறது குறையும் அவர்கள் இதே ஒரு சின்ன விஷயமாக தான் எடுத்து செலவழிக்கிற கொண்டாட்டம் பண்ணி வைக்கிறதில்ல தான் ஒரு பத்து நாள் வேல் மறைச்சி வைப்பினோம். ஆனால் எங்களோட தமிழாக்கள் ஒரு மாதத்துக்கிட்ட ஸ்கூல் எதுவும் மறைக்கிறாங்க. அதனால் பாடங்களும் பாதிக்கப்படுது. வேறு பணத்தையும் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய செலவழிச்சிட்டு அடுத்தவன் மேலே கடனை வேண்டி செய்து போட்டு பிறகு அவன் அந்த கடனாலே அந்த நல்ல விஷயம் பிள்ளைகளுக்கும் பிள்ளைங்க அதை பாவிச்சுட்டு பேரை எப்படி அதை அப்புறப்படுத்தணும் மிஸ்ஸும் சொன்ன வந்தது மீட்டிங்கில் சொல்கிறேன்னு சொல்லி அந்த நெருப்புக்குள்ளே போட்டு எரிக்கிறது ட்ரம் வச்சு எரிக்கிறதுலாம் சொல்லி சொன்னால் தான் நான் செய்யலை. நாங்கள் இனிமேல் அதை எரிக்கிறதுக்கான வசதியில் செய்கிறோம். சொல்ல போறீங்களா டீச்சர்ஸ் யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த மக்களுக்கு நிறைய தெரியும் உங்களோட சடங்குகள் எப்படி போகிறது. நீ அதை பின்பற்றி வாழ்ந்த எங்களோட சமூகமும் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் அதெல்லாம் கூடாதுன்றது எங்களோட சமூகத்தில் உள்ளவங்களும் அதை உணர்ந்து இப்போ அதுகளில் இருந்து கொஞ்சம் கவனமாக சரி இப்போ நீங்கள் சொன்ன கருத்துக்களையெல்லாம் உள்வாங்கி நடக்கிறாங்க. அதே நேரத்தில் இப்போ நீங்களே உங்களோட சமூகத்துக்கும் அந்த விஷயத்தை சொன்னது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் மிக தெளிவான விஷயங்களை நீங்கள் பெண்கள்னாங்க எங்களுக்கும் அதை நிறைய தெளிவாக சொல்லிக் கொடுத்து அது நாங்கள் சொல்கிறதையும் விட நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மனதில் இடத்த
கோபத்தை பிடிச்சி இப்போ இனிமேல் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க. மாணவி எல்லாம் பக்கத்தில் விளங்குது. ஆகவே பிறகு இந்த விஷயங்களை அவங்களும் கொஞ்சம் மனதில் எடுத்து செய்வாங்க. நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. நான் உண்மையில் எதிர்பார்க்கையில் காலையில் தான் எங்களை மினமும் சொன்னாங்க இப்படி ஒரு விஷயம் இருக்குது. நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு காலை காலையில் செலவழிச்சு நாங்கள் அந்த சாமத்தை இவரை செய்கிறதுக்கு அந்த சேமிக்கிறன்ற சொன்ன விஷயம் தாங்கள் அவ்வளவுக்கு இது பண்ணிக்கிறோம்.